Hi viewers, welcome to our channel AMMU'S Food Addicts. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளை கிழங்க மீன் ஃப்ரை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 12 ல இருந்து ஒரு 15 எடுத்துக்கேன், பூண்டு 8 ல இருந்து 10, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு 1/2 கிலோ வெள்ளை கிழங்கான் மீனை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன். இத சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்து அதல பாதி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த mix பண்ணதுல சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை இது கூட சேர்த்து நல்ல மசாலா எல்லா சைடும் ஒற்ற மாதிரி இத நல்ல பிசறி விட்டுக்கலாம். இந்த மசாலா தடவுன மீனை 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா தடவி வச்ச மீனை ஒன்னு ஒண்ணா சேர்த்துக்கலாம். லோ फ्लेம்லயே வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்க லோ फ्लेம்லயே வச்சு செஞ்சாதான் மீன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவசரமா சீக்கிரமா நம்ம செய்யணும்னு फ्लेம் கொஞ்சம் கூட வச்சா நமக்கு மொறுமொறுன்னு வராது. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வந்த உடனே ஆயில வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். டேஸ்டியான வெள்ளை கிழங்கான் மீன் ஃப்ரை ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.